லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட்டெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து வரும் 27ஆம் தேதி போராட்டத்தை திமுக அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 2024-2025 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கலாகியிருக்கிறது. இதில் தமிழ்நாடு என்ற சொல்லோ தமிழ்நாட்டிற்கு தேவையான முக்கியமான பெரிய எந்த ஒரு பெரிய அறிவிப்புகளோ இடம்பெறவில்லை. இந்நிலையில் இதனை கண்டித்து வரும் 27ஆம் தேதி திமுக சார்பாக போராட்டம் நடத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினமே டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் மத்திய பட்ஜெட்டை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் திமுக வரும் 27ஆம் தேதி போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு கேட்டிருந்த எந்தவித கோரிக்கைகளும் எந்தவித தேவைகளும் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும், மேலும் தமிழ்நாடு முன்வைத்திருந்த நிவாரண நிதி கூட முறையாக தமிழகத்திற்கு வழங்கவில்லை. இந்நிலையில் மத்திய பட்ஜெட்டிலும் தமிழகத்திற்கான முக்கியமான எந்தவித பெரிய அறிவிப்புகளும் இடம்பெறவில்லை. இதனை கண்டித்து வரும் 27ஆம் தேதி திமுக சார்பாக போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் எனவும் திமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. இந்த ஆண்டின் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை என்பது ஒட்டுமொத்த இந்திய நாட்டிற்கான நிதிநிலை அறிக்கையாக தெரியவில்லை. மாறாக தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில மாநிலங்களுக்கு மட்டும் நிதியை தாராளமாக மத்திய அரசு அள்ளி கொடுத்திருப்பதாகவும், நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்து வரும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது மத்திய அரசு வன்மத்தை கக்கிடும் வகையில் இந்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கை அமைந்திருப்பதாகவும் திமுக தலைமை கழகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்திற்கான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி, தமிழ்நாடு சந்தித்த 2 தொடர் பேரிடர் இழப்புகள் ஆகியவற்றிற்கு நிதி வழங்கிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே கோரிக்கையும் வைத்திருந்தார். தமிழக அமைச்சர்கள் பல்வேறு நபர்களும் கோரிக்கை வைத்திருந்தார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளும் தமிழகத்திற்கான இந்த பேரிடர் நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என கூறியிருந்தனர். ஆனாலும் கூட தமிழகத்திற்கு பேரிடர் நிதி என்பது வெறும் 276 கோடி மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தது. அதனையும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். வரும் ஜூலை 27ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட கழக நிர்வாகிகள், கழக நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும், மாவட்ட, ஒன்றிய, நகர, பகுதி உள்ளிட்ட அணிகளின் நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைவருமே இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டிருக்கிறது. அதற்கான உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசை வஞ்சிக்கும் ஒன்றிய பாசிச பாஜக அரசுக்கு தங்கள் கண்டனத்தை இந்த ஆர்ப்பாட்டங்களின் மூலமாக பதிவு செய்திட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட்டெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.